ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட நான் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கலாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, கலர் பவுடர் நான் எதுவுமே சேர்க்கலை. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த பக்குவத்தில் மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேல் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மேல் மாவுக்கு நம்ம சேர்த்துட்டோம். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டோம், மேல் மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம மேல் மாவில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கணுங்க. இப்போ இது நம்ம ஒன்று ஒன்றா வந்து மாவில் டிப் பண்ணிவிட்டு இதில் எடுத்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க இது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.